ஹாய் தம்பி, கேம் எப்படி இருந்துச்சு? நீங்க நல்லா தான் விளையாண்டீங்க, ஆனா உங்க மேல எனக்கு கோபம். ஏன் தம்பி? நீங்க மட்டும் போலோ கீழும் ஜாலியா விளையாடுறீங்க, நான் மட்டும் ஸ்கூல் ஹாஸ்டல்ல போர் அடிக்குது. இந்த வயசுல இப்படி தான் இருக்கணும். சரி, என்ன பண்ணலாம்ங்கறீங்க? எங்க வெல்ல கூட்டிட்டு போங்களே. எங்க போலாம்? மெட்ராஸ் போலாமா? தம்பி, this is too much. நோ டாட். ஓகே. அந்த பானையும் வளைக்கும் விடு.
வெரி வெரி குட் மார்னிங். அந்த 10-11 ஸ்கூட்டர் என்னாச்சு? கொடுத்தாச்சு. அந்த ஹீரோ ஹோண்டா என்னாச்சு? ரெடியாச்சு. அந்த சன்னி என்னாச்சு? சரி சுப்பு. அந்த யமகா எடைக்கு போட்டாச்சு. என்னது எடைக்கு போட்டியா? எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். ஏய், எதுவா இருந்தாலும் கரெக்ட்டா பேசி பழகு மேன். ஹாய், ஹூ இஸ் தட் பிளாக் டாக்? இவன் நம்ம ஊர் பையன், நான் தான் கலப்பட்டு கொடுத்தேன். காட் பிளஸ் யூ. ஏய், அண்ணே கலப்பட்டு. ஹாய், ஐ டோன்ட் லைக் தட் சென்டிமெண்ட். இந்த காலை விடுறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தமிழ்நாடு கல்ச்சரா நீ? இங்க பார், உன்னுடைய வேலையை செய், பகவான் உனக்கு தகுந்த கூலியை கொடுப்பார். அந்த கிரீஸ் டப்பா ஆயில் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபாலோ பேக். வாடா ஆரவிசாமி. அண்ணே, இது நம்ம ஃப்ரெண்ட் வண்டி, கொஞ்சம் பாருங்களேன். டேய், நீ பாரு. நான் பார்த்தேன்னே, முடியலண்ணே. நீங்க கை வைங்கண்ணே, வாங்க. பேர் என்ன சொன்ன? ஆரோக்கியசாமி. இருமருந்து 7 தெருவுக்கு சவுண்ட் கேக்குது. இவன் பேரு ஆரோக்கியசாமி. அதான்டா, புள்ள பிறந்தோடனே ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு பெத்தவங்க பேரை வைக்கணும். நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. என்ன ப்ராப்ளம்? என்ன ஏறி உட்கார மேல. ஸ்கூட்டர் எப்படின்னு? அதான், இந்த புல்லட் ஜாக்கி காலை வச்சா புல்ரவசரே பறக்கும்டா. வாங்க தம்பி, புறப்படுவோம். எங்க டாடி? வழக்கமா டிபன் சாப்பிடற இடத்துக்கு தான் வாங்க போய் சாப்பிட்டு வருவோம். டாடி, ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. நீயும் வர வர மெழுகிட்டே இருக்க. என்ன தம்பி பண்றது? அதான் சமையல்காரன் இல்லையே வீட்டுல. டாடி, டாடி, ஒரு சூப்பர் ஐடியா. என்ன தம்பி? இன்னைக்கு ஒரு நாள் நம்மளே வீட்டுல சமைச்சிட்டா. யார் சாப்பிடுறது? நம்ம ரெண்டு பேர் தான். அது சரி, ஆனா சமையல் தெரியாது. டாடி, உங்க ரூம்ல சூப்பர் சமையல் புக் இருக்கு. அப்படிங்கற? அப்படிதான். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அபௌட் டர்ன் கேட்ச். ஓ, அப்ப தம்பி, பிரியாணி பிசிபலாபாத் பங்களாபாத் உனக்கு என்ன வேணும்? பங்களாபாத்னா? பங்களாபாத்லப்பா, பங்களாபாத்னா சாம்பார் சாதம். வா, சாம்பார் சாதம். ஓகே, சமைக்க 100 வகை. சாம்பார் சாதம் இது என்னன்னு படி, அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கிறேன். மாவு இருக்கிறதா? நிறைய இருக்கிறது. அளவாக சர்க்கரை போட வேண்டும். சர்க்கரை அளவாக. இவ்வளவு நேரம் சமைச்சிட்டே இருக்குமே, இன்னமும் ஏன் ஆவி வரவே இல்ல? நீங்க சொல்லவே இல்லீங்களப்பா. அப்படிங்களாப்பா? இதோ இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். சிறிதளவு நல்லெண்ணெய் ஊத்தி கலக்க வேண்டும். ஓயா தம்பி, நல்லெண்ணெய் இப்ப விளக்கணும் தான் இருக்கு. பரவாயில்ல, ஊத்துப்பா. அப்படிங்கிற? அப்படிதான். அப்படியா? ஏய் தம்பி, என்ன விசில் அடிக்கிற? விசில் சத்தம் கேட்டதும் போட்டுருப்பா. அது நம்ம இல்ல தம்பி, குக்கர் அடிக்கணும். நம்ம தான் குக்கர். என்ன தம்பி?
அப்பனா சமையல் ஓவர். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஐயோ நான் வர மாட்டேன், எனக்கே பயமா இருக்கு. அப்படியா? சரி. அம்மா தாயே. தம்பி இது சாப்பிட்டு நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பிச்சைக்காரங்கிட்டே கொடுத்துடலாமே. வேணப்பா. ஏன்? நீ ஒரு கொலைக்காச மாட்டிக்கிடுவ. அப்பா பசிக்குதுப்பா. சரி வா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். இதுக்குதான் ஒரு அம்மா வேணுங்கிறது. ரெடிமேட்ல அம்மா எங்க கிடைக்கும்? இத வந்துட்டே டிஃபன் ரெடி. இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். நீயா? அக்கா எங்களுக்குலாம் வாழ வேண்டிய வயசு இருக்கு, பிளீஸ் விட்டுருங்கக்கா. அண்ணா சொல்லுங்கண்ணா. சும்மா ரெடி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன் தெரியுமா? இருக்கட்டும் ஜானகி, இருந்தாலும் எங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுரு அண்ணா, பிளீஸ். நான் நீ முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். ஜானகி இந்த வீர விளையாட்டுக்கு நான் ரெடி. எனக்கு வையே. அடேங்கப்பா நீங்க தான் நீ நமக்கு ஏத்த ஆளு. சாப்பிடுங்க. என்னங்க உண்மையிலே சாம்பார் சூப்பரா இருக்குங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுறி நல்லா இருக்கும். எப்படி ஜானகி உன்னை கட்டிக்க போறவரு உண்மையிலே கொடுத்து வச்சவருமா? பூப்புக்கும் ஓசை, அது கேட்கத்தான் ஆசை. செருப்பு பியும் ஓசை, அது கேட்கத்தான் ஆசை. ஒரு ஆளு உனக்கெல்லாம் ஒரு பர்சனல் என்ன என் பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்க. ஓ இங்கிலீஷ் பர்சனல் ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளு உனக்கெல்லாம் ஒரு பர்சனலா உன்னால இந்த ஒர்க் ஷாப்ல எந்த வேலை உருப்படியா நடக்குது? என் கடைக்கெல்லாம் போல, கடைக்கு போன காசு கொடுத்தா பூராத்தி வாங்கி திருட்டு காயலாம் பேர் பார்த்து வாங்கிட்டு வந்து உள்ள போடுற. ஆயில் வாங்கிட்டு வரணா அவன் குடுக்கற மிச்ச பிரியாணி எச்சு பிரியாணி எல்லாம் தின்னு புட்டு குருடாயிலையும் பிராயிலையும் கொண்ட
போற வயசுல உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? நாங்க புறம்போக்குல பிளாட் போட்டா போலீஸ்கார போற புறம்போக்கு நாய். என்ன நடந்தது தெரியுமா? தெரியாது சார், நான் இப்பதான் வந்தேன். ஏம்பா
செத்து போனது யாருன்னு உங்கள யாராவது ஒருத்தருக்கா தெரியுமா? கொலை பண்ணதாவது யாருன்னு தெரியுமாயா? அட உங்களைத்தான் கேட்கிறேன், பயப்படாம சொல்லி தொலைங்கய்யா. இப்படி பயந்து பயந்து வாழ்றதாலதான் கொலையும் கொள்ளையும் டீ காபி சாப்பிடற மாதிரி சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. நாம எது பண்ணாலும் யார எந்த சாட்சி சொல்ல வரமாட்டாங்கிற தைரியத்துலதான் இப்படி பட்ட பகல நடு ரோட்ல ஒருத்தரை வெட்டி சாட்சி இருக்காங்க. யாராவது எதை பார்த்திருந்தீங்க சொல்லுங்க, சாருகிட்ட சொல்லுங்க. போலீஸ்காரன் கேட்டா சொல்ல மாட்டீங்க, உங்கள ஒருத்தர் கேக்குறாங்கல்ல பயப்படாம பார்த்தத சொல்லுங்க ஐயா. எனக்கு தெரியும், நான் சொல்றேன். ஆகவே குற்றவாளிக்கு இந்த நீதிமன்றம் 14 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறது. உனக்கு என்ன, ரோட்ல 1000 நடக்கும், அதெல்லாம் கண்டு காணாம போறதா நமக்கு நல்லது? பார்த்தத பாக்கலன்னு சொல்றதுக்கு என்னால முடியாது. நீ மட்டுமா பார்த்த? அங்க ஊரே நின்று வேடிக்கை பார்த்துச்சு. யாராவது வாயத்துறது உண்மையை சொன்னாங்களா? அத்தனை பேர் ஊம மாதிரி நின்னாங்களே. ஏன் கொலப்பனவன் சாதாரணமான இல்ல, அவனுக்கு எதிராக போலீஸ்க்கு போனவனையே ரோட்ல போட்டு வெட்டினவன். நீ அவனுக்கு எதிராக கோர்ட்டுக்கே போயிருக்க, நாளைக்கு அவன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை எதுவும் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்ப நான் என்ன பண்ணிட்டு வந்துட்டேன்னு இப்படி கத்துறீங்க? இது என்ன நடக்குமோங்கிற பயத்துலதான் அப்படி கத்துறோம். ஜானகி, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதை ஆள் பலத்தாலயோ பண பலத்தாலயோ சமாளிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு ஹை கிளாஸ் ஃபேமிலி இல்ல. எது நடந்தாலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வீதியில் நின்று சண்டை போற அளவுக்கு லோ கிளாஸ் ஃபேமிலி இல்ல. எது நடந்தாலும் நமக்கு என்னன்னு வாய பொத்திக்கிட்டு எப்படா ஒன்னாம் தேதி வரும்னு கேலண்டரை பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டுற மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நீ நல்ல விஷயத்துக்காக தான் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்ன, ஆனா அதுக்கு இந்த தெருவில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது உனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தான். அக்கா, அண்ணன் அண்ணியும் 1000 தான் சொல்லட்டும், ஆனா நீ செஞ்சதுதான் கரெக்ட். வாக்க சாப்பிட போலாம். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சொன்ன சாட்சியால இந்த ரவுடிங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, உங்க தைரியத்தை பாராட்டணும். பை தி வே, என் பேர் வாசு, உங்க பேர்? என் பேர் ஜானகி சார், நான் லட்சுமி மில்ஸ் குரூப்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ சீ. நீங்க? நான் வாசு ஸ்பின்னிங் மில்ஸ்ல வேலை செய்றேன். என்னது, உங்க பேரும் உங்க கம்பெனி பேரும் ஒரே மாதிரி இருக்கு? அன்ஃபோர்ச்சூனேட்லி அந்த கம்பெனி என்னது? ஐ அம் சோ சாரி சார், ஐ டிட் நோ. பரவாயில்லையே, வாங்க உங்களை டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல சார், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். ஓகே ஓகே, தேங்க் யூ சார், பை பை பை. டேய், வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ டேய், வண்டியில நான் ஆயில் ஊத்துனீங்களா இல்ல ஆசிட் ஊத்துனீங்களாடா? மூஞ்சிய பாடுறா, பயத்தரிச்சு போன பண்ணி மூஞ்சி கை விடுங்கடா. டேய், என்ன பாக்காத பயமா இருக்கு, அந்த பக்கம் திரும்பி பாரு. தள்ளுற நாயே, நாயே வண்டிக்கு ஆயில மாத்துங்கடா. ஆயில புல் ஆயில, நான் என்ன ஆம்புலன்ஸ் சொன்ன ஆப் ஆயில புல் ஆயிலாங்கிற? எந்த நேரம் திங்கர கலையாத அனுகொண்டாவுக்கு பிறந்தவன? இல்லண்ணே, அரட்ட போவா புல்ட்டப்பான்னு கேட்டேன். வாட் மேன், நம்ம கல்லோட கவர்ச்சி குயில் வருது. கவர்ச்சி குயிலாது, கவர்ச்சி வெயில். அங்க வரும்போது இங்க வெப்பம் தாங்க முடியல. இது அம்மி என்னங்க? இந்த ஈன சுரத்துல முழங்குறதெல்லாம் இந்த ஈத்தர் நாய்கிட்ட வச்சுக்க. நம்ம கிட்ட எல்லாம் நார்மலா பேசணும், இல்ல நாக்க கட் பண்ணிடுவேன். வண்டியில என்ன பிரச்சனை? வாட் ப்ராப்ளம்? அவ என்ன எலிசபெத் தேயில பேத்தியா? தமிழ் தெரியாதா நாயே? பராம பம்பர் லூஸ் ஆயிடுச்சு. ஏய், அந்த எட்டுக்கு பத்து ஸ்பேர் நடு. ஐ திங்க் மை திங்க் திங்கிறதுக்கு வாய் இருக்காது, ஸ்பேர் நடுறா. வாவ் தம்பி. என்னது தம்பியா? யார? அந்த தம்பி தான் சொன்னேன். இவன் உனக்கு தம்பியா? என்னங்க, ஆப் டிரைவர் எல்லாம் போட்டு என்ன ஸ்மார்ட்டா இருக்காரு. ஓஹோ, ஆப் டிரைவர் போட்டு இருந்தா தம்பி, புல் டிரைவர் போட்டு இருந்தா அண்ணன். இது உன் கண்டுபிடிப்பு. இவனுக்கு என்ன வயசாகு தெரியுமா? 6 கடந்த வயசாகுது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சுச்சுவேஷன் சாங் வேறையாடா. ஓ மூஞ்சியை மறைக்க 1000 கை வேணுமா நாய? இந்த பார், ஒரு கட்ட விரல உன் மூஞ்சியை மறைச்சிட்டேன். என்னங்க? ஏய், என்னடி நொன்னாங்க, இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிடுவேன், ஓடி போயிரு. என்ன மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே?
மூஞ்சி இருந்தா நீ எத்தனை கவ ரசிப்ப? அப்படியே போட நாய. ஏய், இன்னைக்கு ஒரு சாப் லீவ். அதாமா, எனக்கும் கவலையா இருக்கு. சரி, நீ உள்ள போன வர. தலையில் இடிய தூக்கி போட்டால் அடி, துணிமணி எல்லாம் எடுத்து வை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல நம்ம இருக்க முடியாது. பிடிஞ்சதும் வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடலாம். நாம மட்டும்தான் போறோம். எனக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அதை தேடி நான் போயிட்டேன்.
அக்கா வீட்டை விட்டு போக வேண்டாம் சொல்லுங்கண்ணா. போட்டும், போற இடத்துல அது வாயை முடிக்கிட்டு புத்திசாலி தனமா இருந்தா சரி. எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கலங்கிறதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா இந்த விஷயத்துல என்ன எப்படி சார் குற்றவாளின்னு சொல்ல முடியும்? இது நான் விரும்பி ஏத்துக்கிட்டது இல்ல, என் விதி சார் இது. நீ விரும்பி ஏத்துக்கிட்டியோ விரும்பாம ஏத்துக்கிட்டியோ, ஆனா நான் உன்னை ஏத்துக்க முடியாது. கூட பிறந்த அண்ணனே உன்னை ஏத்துக்காம ஊட்ட விட்டு வெளியமைச்சிட்டாரு, அப்புறம் நான் எப்படிமா? என்ன ஓய், என்ன வாத்தியார் விட்ட முன்னாடி ஒரே கூட்டம்? அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு பொண்ணு கிடத்துல பேப்பர் படிச்சு பாருங்க. ஆமா, அந்த பொண்ணு வந்திருக்கா, நீங்களும் பாத்துட்டு போங்க. சேச்சே, காலையில அம்பாளுக்கு பூஜை பண்ற நேரம் வர. ஐயோ, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் அலோ பண்ணா நம்ம காலனியோட பேரை கட்டி போயிருங்க, உடனே அனுப்பிச்சிருங்க. இவள மாதிரி பொண்ணு இங்க இருந்தா சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் ஊர்ல உள்ள பொறுக்கி பசங்க எல்லாம் இங்கதான் சுத்துவானுங்க. அப்புறம் என்ன மாதிரி தர்ம பத்திரி எல்லாம் எப்படி தலைநிமிந்து நடக்கிறது? இதோ பாருங்க அங்கிள், இவள உடனே போ சொல்லுங்க. வணக்கங்க. பத்தினி பெண்டில் பெய்யென்றால் பெய்யும் மழை மாதிரி இந்த காலனிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்லங்க. இந்த காலனில அந்த பொண்ணு இருக்கவே கூடாது. ஏன் இந்த காலனி உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா? புருஷனுக்கு புட்பாஷன் வச்சு கொண்டு போட்டு பூவோட பொட்டோட தொழில கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணு இந்த காலனில இருக்க வேண்டாம் சொல்றது என்ன யோகதி இருக்கு? என்ன உன் முடி மயில் தோகை என்ன படைச்ச அள்ளி முடி? நான் இந்த காலனி அசோசியேஷன் தலைவருங்கிற முறையில் சொல்றேன் தம்பி, 1000 சமாதானம் சொன்னாலும் இந்த பொண்ணு இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சார், 5 பேருக்கு பொண்டாட்டியா இருந்த பாஞ்சாலி உங்களால கடவுளை ஏத்துக்க முடியுது, ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால யாரோ ஒரு அயோக்கியனால கெடுக்கப்பட்ட அந்த பொண்ணை உங்களால மனுஷ கூட ஏத்துக்க முடியல. உங்ககிட்ட நான் போய் பேசிட்டு இருக்கேன். இப்ப சொல்றேன், இந்த காலனியில ஒருத்தங்கிற முறையில சொல்றேன், இனிமே அந்த பொண்ணு என் கூட தான் இருக்கும், என் வீட்டுலதான் இருக்கும். இவங்களை பத்தி யாராவது ஒரு வார்த்தை தவறா பேசுனீங்க, உடம்புல உசுறு இருக்காது. வாங்க ஜானகி. ஜானகி அழாதீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த ஊரே என்ன விரட்டி அடிச்சப்போ மனுஷிய மதிச்சு வீட்டு கூட்டிட்டு வந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். எங்க போறீங்க? வாழணுங்கிற வைராகியத்தோட தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்த. ஆனா இப்போ வாழ்க்கை மேல எனக்கு நெருப்பு வந்துருச்சு. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கத்தான் ஆறு குளம் நிறைய இருக்கு சார். உங்களை ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சேன், ஆனா இப்படி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில்ல சார்,
எனக்கு உதவி செஞ்ச பாவத்துக்காக உங்களை நாலு பேர் நாலு விதமா பேசக்கூடாது. கண்டவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தா நம்மளால இந்த உலகத்துல காலம் தள்ள முடியாது. ஜானகி, நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருக்கேன். கண்ணை துடைச்சுங்க. இனிமே இந்த வீட்டை உங்க வீட நினைச்சுங்க. போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் ஆபீஸ் போயிட்டேன். உங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்கு உதவுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க ரூம் காட்டுறேன் வாங்க. என்ன லாபம் நினைக்கிறீங்க? இந்த பொண்ணை கெடுத்தவளை ஜெயில தள்ளுவோம், இவங்களுக்கு நஷ்டஈடு வாங்கி தருவோம். உங்க ஆதரவுக்கு அனுதாபத்துக்கு நன்றி. அந்த பையன் ஜெயிலுக்கு போறதோ இல்ல லட்சக்கணக்கில் நஷ்டஈடு வர்றதோ இவங்களுக்கு ஒண்ணும் பெருசு இல்லை. இவங்களுக்கு தேவை நிம்மதி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்தை மறந்துட்டு இருக்காங்க. நீங்க இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்தை இதோடு விட்டுருங்க. டிவிலயோ பேப்பர்லயோ நியூஸ் கொடுத்து இவங்க மறந்துகிட்டு இருக்க விஷயத்தை மறுபடியும் கிளறாதீங்க. நாங்க கிளறல சார், இந்த பேப்பர்காரன் கிளறிருக்கா. அவன் என்ன செய்ய போறீங்க? ஒரு பொண்ண ஒருத்த கற்பழிச்சுட்டான், அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு அவ போட்டோ போட்டு டெய்லி அந்த நியூஸ போட்டு அவ மானத்தை ஏல முடிய அவ எதிர்காலத்தை நினைச்சு பாத்தியா? நாட்டில் நடக்கிற அநியாயத்தை எழுது, அரசியல்வாதிக்கு செய்யற அக்கிரமத்தை எழுது. அதை எழுதி உன் பத்திரிக்கை வைக்கப்பாரு. அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட மானத்து வித்து உன் பத்திரிக்கை வைக்காத. ஜனநாயகத்தோட முதுகெலும்பே பத்திரிக்கை தான், அதை கேவலப்படுத்தாது. உன்ன மாதிரி ஒரு சிலர் இருக்கிறதாலதான் மற்ற நல்ல பத்திரிகைகளுக்கும் கெட்ட பேர் வருது. இந்த மாதிரி இன்னொரு தடவை எழுதுன பத்திரிகை ஆசிரியர் குலைன்னு இன்னொரு பத்திரிகையில வரும். அதையெல்லாம் விட பெரிய வண்டி, அதையெல்லாம் விட டூ வீலர்ல பெரிய வண்டி ரோடு போடுற இன்ஜின் தான் இருக்கு. அதுவும் இல்ல, அதுவும் இல்லையா? எதுவா இருந்தா நமக்கு என்ன, பெரிய வண்டிங்கிற நம்ப கிடைக்கும்ல. அப்படிங்கிறான் எடுத்து வா. சரி, உன் வண்டி காட்டு. இதோ இது மாட்டு வண்டிடா. மாட்டு வண்டியா இருந்தா என்ன, குதிரை வண்டியா இருந்தா என்ன, இதுக்கும் ரெண்டு சக்கரம் தானே இருக்கு. அதனால இதுவும் டூ வீலர் தான். ஓ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நீ அப்படி வர்றியா? சரி, உன் வண்டியில என்ன ப்ராப்ளம்? என் மாட்டுக்கு லாடம் கட்டணும். பாத்தியா பாத்தியா, என்ன உன் பேர் ஜானகி தானே? ஜீப்ல ஏறு. ஏன் எதுக்குன்னு சொன்னா தான் ஜீப்ல ஏறுவியா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏறி ஜீப்ல எதுக்கு? எதுக்கா? உன்னை பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணிரு. ஏன் நடுவுல வேற ஏதாவது தொழில் மாத்தியா? பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத மாடி.
என்னாச்சு வாசு சார்? ஜானகிய பிராத்தல் கேஸ் போய் சொல்லி போலீஸ்கார அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். டேய், மங்கம்மா வீட்டுல மாமூல் வசூல் பண்ணும் போது பேப்பர் பாய ரெடி பண்ணி வைக்க சொன்னு சொல்லு. என்ன ஐயா வீட்டுல ஊருக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல தான் கை நடிக்க போறாங்கன்னு சொல்லுடா. பெட் எல்லாம் தட்டி போட்டு ஒரு ராப் வாங்கி வைக்க சொன்னு சொல்லு. என்ன அங்கேயே செட்டில் ஆயிடாதரா, ஸ்டேஷன்ல ஒத்துருல வந்து சொல்லடா. சொன்னது புரிஞ்சது இல்ல. இவங்க பிராத்தல காக்கி சட்டையை போட்டு நீ நடந்துக்கிறது தான் பிராத்தல தெரியுது. இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? ஏபிஆர் மில் ஓனருக்கு. அவரு தாங்க எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. அவரு கம்ப்ளைண்ட் பண்ணதுனாலதாங்க நம்ம வள்ளி போட்டு கொண்டாத்த. அவர் மில்லுக்கு தானே ஓனரு, கவர்மெண்ட்டுக்கு இல்லையே. பணக்காரங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்பா அவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க இல்ல? மறுபடியும் என் வீட்டு பக்கம் அவசியமா வந்து நடக்கிறதே வேற. பி கேர்ஃபுல். பெங்களூர் பார்ட்டி சரக்கு அனுப்பிச்சா? அனுப்பியாச்சு சார். பாம்பேல இருந்து செக் வந்துருச்சு? வந்துருச்சு சார். என்ன விஷயம் கேளு. என்ன சார்? என்ன பெரிய மனுஷங்கிற பேரை வச்சுக்கிட்டு சிறுதன்மான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கேவலம் இல்ல? நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எஸ் எஸ், கோட்டு சுட்டு போட்டவர் கோடீஸ்வரர் முதல்ல கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது. எவ்வளவு ஒருத்திக்காக என் ஃபேக்டரிக்கு வந்து எங்கிட்டே மொழி பாக்குறியா? எவ்வளவு ஒருத்தி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? இந்த பொண்ணை விபச்சாரின்னு சொல்லி இவளை அரெஸ்ட் பண்ண வச்சு அவமானப்படுத்தி இருக்கீங்களே. உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வெளியே சொன்னா உங்களால தலை அனுமதி நடக்க முடியாது. ஏற்கனவே நமக்குள்ள தீக்காத ஒரு கணக்கு பெண்டிங் இருக்கு. அனவசியமா புதுசா ஒரு கணக்கு ஓபன் பண்ணாதீங்க, பின்னாடி அவசப்படுவீங்க. சார் என்ன வண்டியில கொஞ்சம் வேலை இருக்குங்க. வண்டியே வேலை இருந்தா தான் ஒர்க் ஷாப் தேடி வருவீங்க. பின்னங்க என்ன உலக எக்ஸிபிஷன் நடக்குது சுத்தி பார்க்க வர்றதுக்கு என்ன? ஏய், என்ன திருதிருன்னு முழிக்கிற? வண்டி ஒண்ணுதான் இல்ல திருடுதான்? என் மாமனார் கொடுத்த சீதனுங்க. அதுவும் ஒரு வகையில திருட்டு தாண்டா. என்ன திருட, ராத்திரில கள்ளசாயி போட்டு பூட்ட திறந்து வீட்டுக்கு கொடுக்கறது திருடிட்டு போவான். ஒன்ன மாதிரி ஆளுங்க பத்திரிக்கை அடிச்சு பந்தல போட்டு பட்டு வேட்டு சட்டையெல்லாம் கட்டி பட்ட பகல்ல சீதனம்ங்கிற பேர்ல ஸ்கூட்டர் நகை நட்டு வீடு வாசல் அத்தனை தள்ளிட்டு வந்துடுறீங்க. டேய், உங்களால பேப்பர் படிக்க முடியலடா. பேப்பரை திருப்புனா போதும், மணப்பெண் தற்கொலை, புது பெண் தற்கொலை, தாலி கட்டி அதே இடத்தில் தற்கொலை, காரணம் வரதட்சணை கொடுமை. டேய், உழைச்சு சம்பாரிங்கடா. ஏண்டா ஊராங்காசுக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க? உலக எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்கடா. இனிமே சீதனமே வாங்க மாட்டேனே. இனி வாங்கறதுக்கு என்ன வச்சிருப்ப? தாலி கட்டினா தரையோட துடைச்சு எடுத்துட்டு வந்திருப்பியா? மாமனாராவது உயிரோடு இருக்கானா மண்டை போட்டானா? இல்ல மண்டை போட்டாரு. அதானே, இந்த மூஞ்சியை பார்த்து எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பான்? டேய் பர்சனாலிட்டி, இத தூக்கி உள்ள வைமா. சரிண்ணே. டேய், அவன என்ன தூக்குற? நீங்க தானே தூக்கி சொன்னீங்க. வண்டி தானே நான் தூக்கி உள்ள வைக்க சொன்னேன். சரியா? அவனே அடிக்க, ஒரு கஸ்டமர் நடந்துக்கிற மாதிரி எங்க நடந்துக்கற? வண்டி தூக்கி உள்ள வைனாயே. வாடுவா ராஸ்கோல். அண்ணா எப்ப வரணும்? எப்ப வருவா? வண்டி எந்த வண்டியா? இப்பதானே கொடுத்தேன். ஓஹோ, சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டுமா. பையன் குழப்பி விட்டு போயிட்டான். வரே, கார்த்திகை மாசம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இறஞ்சி அம்மாவாசை, அன்னைக்கு வந்து நீ வண்டி டெலிவரி எடுத்துக்கோ. எதுக்கு நீ அம்மா சனிக்கு வர சொல்றீங்க? அன்னைக்கு தான் இருட்டு ஜாஸ்தியா இருக்கு, என் வண்டியாவது எடுத்து கொடுக்கலாம். நோ கொஸ்டின், போ போறா. பெரிய வண்டி கொடுத்துதான். இந்த மெக்கானிக் தொழிலே வேண்டாம், பேசாம ரெண்டு அடி நேரத்துக்கு தாடி வளர்த்துட்டு சாமியார போயிடலாம். ஓ வேண்டாம், வேண்டவே வேண்டாம். சாமியார்கள் எல்லாம் புடிச்சு சப்ஜெக்ட்ல வைக்கிறாங்க, அதுக்கு மெக்கானிக்கலே மேலு. ஜனகி,
ரெடிங்களா? இப்ப நாம எங்க போறோம்? நம்ம ஃபேக்டரிக்கு. ஃபேக்டரிக்கா? எம்காம் வரைக்கும் படிச்சுட்டு வீட்டிலே முடங்கி கிடக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்க தனியா இருந்தீங்கன்னா உங்களால பழைய நினைப்புல இருந்து விடுபட முடியாது. அதனால என் ஃபேக்டரியில் ஒரு சின்ன வேலை இருக்கு, பாத்துக்கிறீங்களா? பிளீஸ். என்ன பாக்குறீங்க? இன்னையில இருந்து அந்த சேர் உங்களது, அதாவது இந்த கம்பெனிக்கு மேனேஜர் நீங்க தான். ஒன்னும் சொல்ல வேண்டாம் பிளீஸ். You look good in that seat, huh? வாங்க மேடம். எங்க? இன்னையில இருந்து கம்பெனில நீங்க வரத்துக்கும் போறதுக்கும் ஒரு தனி கார் கொடுத்திருக்காங்க. வாங்க மேடம், வாங்க. வரேங்க. மூடி வச்சுட்டு இங்க மகளிர் மாநாடு நடத்திட்டு இருக்கியா? இதெல்லாம் பிசினஸ் நாக்கு. என்ன பிசினஸ் நாக்கு? இப்பெல்லாம் ஜவுளி கடை, மளிகை கடை, மருந்து கடை, மரக்கடை எல்லாத்திலயும் பொண்ணுகளை வச்சுதான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒர்க் ஷாப்லயும் பொண்ணுங்களை வேலை சேர்த்துதான் என்ன பண்றது? ஜாலியா இருக்கு. ஏன் நம்ம ஒர்க் ஷாப்ல கல்லா போட்டியே கிடையாது ராஜா? நீங்க ரெண்டு பேரும் கரைபடாத கரங்கள் சேர்ந்த உடனே கல்லா போட்டியை கழட்டி எரிஞ்சிட்டு. அடே, இவங்க ஒர்க் ஷாப்ல சேர்த்துனா முதல்ல போர்டை மாத்தணும்.
அப்புறம் டூ வீலரு த்ரீ வீலரு போர் வீலரு சிக்ஸ் வீலர் ஆல் வீலர்ஸ் நம்ம ஒர்க் ஷாப்ல தான் இருப்பாங்க. எப்படியே அப்படியே போலீஸ் வந்து என் சட்டையை பிடிக்கும். பரவாயில்லையா, என் வீட்டு சொத்துட்டு என்னைய போலீஸ் மாட்டி விடுறியா? ஏமா நீங்க எல்லாம் படிச்ச பொண்ணுங்க, இந்த மாதிரி அறவேக்காடுங்க, அறல் ஊசுங்க, வேலை தரேன் ட்ரைனிங் தரேன்னு ஊரை ஏமாத்தி தெரியுது. நீங்களே செருப்பால் அடிச்சு போலீஸ் ஒப்படைக்க வேண்டாம், நான் அடிக்கிறேன். தம்பி நில்லு. யார் நீ? நீங்க யாரு? நீ யாரு? நீங்க யாரு? நீ யாருங்கற? நீங்க யாரு? Who are you? டாடி? Yes, coming. இங்க வாங்க. ஹலோ தம்பி, எப்ப வந்தீங்க? சு, இந்த அல்வா எல்லாம் வேண்டாம். உங்க நல்லவர் நம்பி வீட்டுல தனியா விட்டுட்டு போன தப்பா போச்சு. நான் வீட்டுல இல்லாதப்ப இதெல்லாம் நடக்குதா? தம்பி நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்னத்த சொல்றது, நான் என்னத்த கேக்குறது? சரி சரி, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, போய் கை கால் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். உங்களுக்கு இப்படி ஒரு உறவு இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கவே இல்லையே. சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்ல நினைச்சேன். ஆமா, அது என்ன பெத்த மகன தம்பி தம்பின்னு இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறீங்க? உண்மை என்னன்னா, அவைய மகன் இல்ல, என் தம்பிதான். என்ன சொல்றீங்க? ஆமா, அவைய தம்பிதான். எங்க அப்பா த கிரேட் பிசினஸ் மேக்னட், கோயில் குளம்னு அள்ளி அள்ளி கொடுக்கிற ஆன்மீக வள்ளல், ஊர்ல பெரிய விவிஐபி. எஸ், ஐ அம் ராஜசேகர். நீங்களா? நான் நெக்ஸ்ட் வீக் டெல்லிக்கு வரேன், அப்ப பாக்குறேன். ஓகே, சரி சரி, நான் அப்புறமா போன் பண்றேன். இங்கே வந்தேன். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் தான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. செக்ரட்டரியா இருந்த என்ன ப்ரமோஷன் கொடுத்து உங்க சின்ன வீடாக்குறீங்க. எனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதும் நமக்குள்ள இருந்த எல்லா உறவையும் கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்ப கூட நான் என் கழுத்துக்கு தாலி கேட்கவும் என் குழந்தைக்கு உங்க சொத்துல பங்கு கேட்கறதுக்காகவும் நான் இங்க வரல. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் செத்து போயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது. அதனால உன் குழந்தைக்கு அப்ப நான் தான் ஊருக்கெல்லாம் சொல்ல முடியுமா? எங்கேயாவது அனாதை இல்லத்துல விடு. அப்பா உயிரோடு இருக்கும்போது ஹலோ. எனக்கும் உங்க அப்பாவுக்கு இருந்த உறவை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல. நான் உங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு கடவுளே எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. உங்க அப்பா கிட்ட கேட்டதுதான் நான் உங்ககிட்டயும் கேக்குறேன். என் பையனு தான் அனாதாசிரமத்துல விட்டுருக்க. பாருங்க, நான் செத்து போயிட்டேன், அவனுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. என் பையனை காப்பாத்துங்க ப்ளீஸ். Thank you.
கவலைப்படாதீங்க சார், சரக்கு நான் சப்ளை பண்றேன். சூலூர்ல 5 மில் இருக்கு. சரி, டோன்ட் வரி. சரிங்க, வணக்கம். நீங்க போங்க சார். பரவாயில்ல. இது யாரோட குழந்தை? என் தம்பி. ஏய், என்னடா உளர்ற? உளர்ல, உண்மையதான் சொல்றேன். உங்களுக்கும் உங்க செக்ரட்டரிக்கும், ஐ மீன் என் சித்திக்கு பிறந்த குழந்தை எனக்கு தம்பி தானே. ஓஹோ, சாக போற நேரத்துல குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு நியாயம் கேட்க சொல்லிட்டு செத்து போயிட்டாளா? போ, ஊர்ல எல்லா அநாத ஆசிரமத்திலையும் என் பேரை சொன்னா ஃப்ரீயா அட்மிஷன் கிடைக்கும். குழந்தையாவது கழுதையாவது போன. அப்பா, நீங்க உயிரோட இருக்கும் போது உங்க குழந்தை அநாத ஆசிரமத்தில் விட சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வருது? என்னடா அவனுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாப்பா, பேரம்பத்தி எடுக்க வேண்டிய வயசுல எங்க அப்பா புள்ள குட்டியை பெத்துட்டு விளையாடுறத நினைச்சு எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. வாசு, இந்த பார், நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த குழந்தைய என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசு தான். வாசு, இந்த குழந்தை நம்ம வீட்டுக்குள்ள வந்தா கோயம்புத்தூர்ல கொடி கட்டி பறக்கிற நம்ம மானம் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாம் குட்டிச்சவரா போயிடும். அந்தஸ்து பத்தி யோசிச்சு இப்ப என்ன பிரயோஜனம்? அது அந்த அம்மாட்ட பழகறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கோம். இனிமே இந்த குழந்தை நம்ம வீட்டுல தான் வளரும். இந்த ஃபேக்டரி வீடு எல்லாம் என்னோட சொத்து. என் அனுமதி இல்லாம ஒரு துரும்ப கூட உன்னால உள்ள கொண்டு வர முடியாது. மனுஷத்தன்மை மனசாட்சி எதுவுமே இல்லாத உங்களுக்கும் இனிமே நம்ம அண்ணா இருக்க முடியாது. என்னைக்கு இந்த பையனை உங்க மகனை ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நான் உங்களை அப்பாவை ஏத்துக்கிறேன். தம்பிக்கு இதுவரைக்கும் அவனோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. எங்க அப்பா பத்த பிள்ளைக்கு நான் அப்பா ஆயிட்டேன். பேச தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா எங்க அம்மா எங்க அடிக்கடி கேட்பான். நானும் அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சமாளிச்சுட்டு வந்தேன். தம்பிக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாமி கிட்ட போறதுன்னா என்னன்னு அவனே தெரிஞ்சுட்டு அம்மாவை பத்தி கேட்கறது இல்ல. இப்ப அவனுக்கு உலகமே நான் தான். உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அப்பா பத்தி யார் வந்து தப்பு சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்திலே எங்க அப்பா ஒருத்தர் தான் நல்லவர் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த உண்மையை சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால இந்த விஷயத்தை அப்படி மூடி மறைச்சிட்டேன். இவங்க நம்ம சொந்தக்காரங்க தம்பி. சொந்தக்காரங்க? சொந்தக்காரங்கன்னா சொந்தக்காரங்க. நோ 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 டாடி, கம் டு தி பாயிண்ட். ஓ, கம் டு தி பாயிண்ட் இஸ் இட்? தம்பி, நம்ம ரெண்டு பேருக்கு யாரும் இல்லையா? அவங்களுக்கும் யாரும் இல்ல, அதனால நம்ம சொந்தக்காரங்க ஆயிட்டாங்க. ஓஹோ, ஐ சி. இன்ன எவ்வளவு நாள் இங்க இருப்பாங்க? இனிமே நான் எப்பவும் இங்க தான் இருப்பேன். அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? அம்மானு கூப்பிடு. மறந்திருப்பாங்க. நாட்டுல ஒண்ணு இல்லையடா. ஏன்டா பொய் சொல்ற?
அது சரி, இந்த குடும்ப குத்துவிளக்குல எல்லாம் கூப்பிட்டு வச்சு கொண்டாடுறியே, அப்படி இன்னைக்கு என்ன விசேஷம்? சொன்னா திட்டுவீங்க? சொல்லாட்டியும் திட்டுவேன், சொல்லிடு ராஜா. என்ன பிறந்த நாள்? ஐயோ என்ன, நாட்டுல நீ ஒருத்தன் தான் பாக்கி, நீயே ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? கொண்டாடி தொலைஞ்சு போங்கடா. அப்புறம் இந்த இத்து போன ஈய பாத்திரத்துக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கறேன். நான் உன் ஓனர், உன் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு சாக்லேட் கொடுக்க கூடாதா? இல்லன்னு இவ்வளவு இருக்கேடா, அதுல என்ன தப்பு பண்ணிட்டேன்னு? தப்பு தான் வாழ்க்கை பூரா நீ பண்ணிட்டு இருக்கிய. என்னடாது உங்களுக்கு பெருசா பேரிச்சம்பளம் வாங்கிட்டு? இது பேரிச்சம்பளமா? எந்த துபாய்க்காரோட பிராக்கெட் போட்ட உலகத்திலேயே பிறந்த நாளைக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஃபலோ நீ தான்டா. பாலைவனத்துல கொடுக்க வேண்டியது பட்டையில வச்சு கொடுக்கறேன். எனிவே நண்பா, மை ஃப்ரெண்ட், இனி நீ எனக்கு சோதனை கொடுக்காத, நானும் உனக்கு சோதனை கொடுக்க மாட்டேன். மை திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க அழகையா அவங்க கண்ணன் தானே தம்பி. நேரத்துக்கு குளிக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க டாடி. அம்மான்னா அப்படிதான் இருப்பாங்க டாடி. மம்மி எனக்கு எவ்வளவு பிடிக்கும், உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் டாடி, அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? அம்மா இஷ்டம் இருக்கு, ஆனா எப்படி சொல்றதுன்னா எனக்கு தெரியல. அம்மா தனியா இருக்கும்போது நைட் ஸ்டாப் போய் சொல்லிட்டு உன்ன மாதிரி ஒரு சூப்பர் டேடிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அம்மா குடுத்து வச்சிருக்கணும். அப்படிங்களே? அப்படியேதான். ஓகே தம்பி, நான் போயிட்டு வரேன். டேடி போறவே இல்ல, அம்மா நினைச்சிட்டு வண்டி பிளாட்ஃபார்ம்ல போறாங்க. ஜனவரி நிலவே நலம் தானா, ஜனகனின் மகளே சுகம் தானா, உன்னிடத்தில் என்னை அள்ளி கொடுத்தேன், உன் பெயரை என் மனதில் விதைத்தேன், என் உயிரை உன் நிழலில் தொலைத்தேன், என்னென்னமோ பேச எண்ணி தவித்தேன். ஜனவரி நிலவே நலம் தானா, ஜனகன் மகளே சுகம் தானா, உன்னிடத்தில் என்னை அள்ளி கொடுத்தேன், உன் பெயரை என் மனதில் விதைத்தேன், என் உயிரை உன் நிழலில் தொலைத்தேன், என்னென்னமோ பேச எண்ணி தவித்தேன். Thank you.
உன்னை விட ரதியும் அழகில்லை சொல்லாரே, உன்னை விட நதியும் அழகில்லை சொல்லாரே. உன்னை விட மலரும் அழகில்லை அடிக்கும் மூச்சு நின்று போன பின்பும் எனக்கும் நெஞ்சில் வந்த ஞாபகமே இருக்கும். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. பேசலாமே. வாங்க. ஜானகி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஊரே குப்பேன்னு ஒதுக்கி வச்ச என்ன கோபுரத்தில் உட்கார வச்ச உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா உங்க மனைவி யாரதுக்கு தகுதியோ அதிர்ஷ்டமோ எனக்கு இல்ல. ப்ளீஸ் என்ன மறந்துருங்க. ஜானகி உங்க மேல அனுதாபப்பட்டு கல்யாணம் படிக்கிறேன். நான் சொல்லல, உண்மையிலே மனப்பூர்வமா உங்களை நான் காதலிக்கிறேன். இந்த வசதியான வாழ்க்கை
பதவி, அந்தஸ்து இதெல்லாம் நீங்க எனக்கு போட்ட பிச்சை. பிச்சை எடுக்க வந்தவ வாசலோட போயிடணும், வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு புரியுது ஜானகி. நீங்க பழச மறக்கணுங்கிறதுக்காக உங்களுக்குன்னு புதுசா ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன். ஆனா நீங்க அதெல்லாம் மறக்கல. பழசையெல்லாம் மறந்தா நான் பாவி ஆயிடுவேன். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போகும்போது அவ பிறந்த வீட்டுல இருந்து நகை, பணம், பண்ட பாத்திரம்னு எவ்வளவோ சீர்வரிசையை கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா அந்த பொண்ணு அவ கட்டிக்கிட்ட புருஷனுக்காக சொந்த சீரா எடுத்துட்டு போறது அவ கற்பம் மட்டும்தான். அதையே நான் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. I'm sorry ஜானகி. போலாம் வாங்க. என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே? உங்க மேல நான் வச்சிருந்த மரியாதை முன்னை விட அதிகமா இருக்கு. நீங்களும் இங்க நடந்த விஷயத்தை இதோட மறந்துருக்கு. ஓகே, ஸ்மைல் ப்ளீஸ். வாங்க. ஹாய் போனா, எப்படி இருக்க? நீ எப்படி? நல்லா இருக்க. நீ? நல்லா இருக்க. என்னங்க விசேஷம்? எனக்கு மேரேஜ் சார், கண்டிப்பா நீங்க வரணும். கல்யாணமா? எப்போ? நெக்ஸ்ட் வீக். மாப்பிள்ள என்ன பண்றாரு? ஓன் பிசினஸ் பண்றாரு. வாவ் ஜானகி, நீ கண்டிப்பா வரணும். நீங்களும் கண்டிப்பா வரணும். இவனை மறக்காம கூட்டிட்டு வந்து. நாங்க கண்டிப்பா வரோம். ஓகே ஓகே, பை பை, see you. இந்த ரோஜா வந்துக்கறியா? என் புருஷனை கேட்டு சொல்ற. பேக்கு காட்டினா தெரியாதா? இடிய மீன் கப்புறம் பெருசா இருக்கிறதே நீதான். என்ன மூணு நாள் ஒரு சாப்பாக்கு வரக்கணும்? நம்ம சொந்தக்காரம் கல்யாணம். சொந்தக்காரங்களா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு சொந்தமே இல்லையே. இது தூரத்து சொந்தம். தூரம்னா என்ன? அந்தமான் ஜெயில இருக்காங்களா? அது இல்ல. என்ன பெரியப்பா இருக்கார்ல, பெரியப்பா அக்கா இருக்கல, அக்கா குழந்தையா இருக்கல, குழந்தையாவுக்கு அண்ணன் இருக்காங்கல்ல, அண்ணன் இவங்க எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. இவங்க இல்ல யாரு கல்யாணம்? இதுல மூணாவது வகைரா. வகைராவா? என்ன மீன் வியாபாரி மாதிரி பேசுற? மூணாவது வகைரா விட மூணாவது குழந்தையாளுக்கு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு பத்திரிக்கையே வரல. அவங்களா வந்து நேரடியா வைக்கல, போலீஸ் மூலமா கொடுத்து அனுப்பி உன புடிச்சுட்டு சொன்னாங்களா? அதுல என்ன? என் குழந்தையா இருக்கல்ல, குழந்தையோட அண்ணன் இருக்கல்ல, அண்ணனோட தம்பி இருக்கல்ல, தம்பியோட அக்கா. மொத்தத்துல எவன் வீட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு போய் எவன் வீட்டுல திருட்டு வந்துட்டேன். நிச்சயம் அதுக்கு தான் இங்கேயும் வந்திருப்ப. பார், நீ தேடி வந்து அங்க இருக்குது கிச்சன், போய் சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு அள்ளி கடிச்சு போ. சரி வாமா. ஏ இறா, அது ஓய்ப்பா. அடுத்த வகுப்பு அடுத்த பொண்டாட்டி நீ என்ன கைய பிடிச்சிருக்க? சும்மா பாருங்க, அநியாயத்த கல்யாண வீட்டுல செருப்பு தான் திருவாருங்க. அடுத்த பொண்டாட்டி திருடா, போடா, போங்கம்மா போங்கம்மா. கல்யாண வீட்டுக்கெல்லாம் புருஷனோட வாங்கம்மா, இல்ல என்ன புடிச்சிட்டு போயிடுவானுங்க. சார் ஒரு போட்டோ சார். சரி, தேங்க்யூ. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ, அங்க என்ன தெரியுது? என்னமா கருப்பா தெரியுதுங்க? கருப்பா தான் தெரியும். கருப்பு கண்ணாடி போட்டிருக்கல, அதை கழுத்து பாக்கெட்ல வை. பின்னால ஓடி போய் அங்க தூணுக்கு பக்கத்துல நின்னு போடா, போடா. அந்த பொண்ணு தானடி இவ? ஆமாடி, இவதான். என்னதான் இருந்தாலும் ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குல்ல? ஆமா.
கெட்டி மேளம் கெட்டி மேளம். ஜனகி என்னாச்சு? படிப்பு முடிச்சிட்டு சும்மா தான் இருக்கேன். Oh, if you don't mind, yeah, factory-ல உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன். ஓகே சார், தேங்க் யூ வெரி மச். காலையில 10 மணிக்கு வந்து என்ன ஆபீஸ்ல பாருங்க. அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை. போயிட்டு வரட்டுமா? வாங்க. சார், ஜானகி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. பாவம் சார், அவளை நல்லா பாத்துக்கங்க. போயிட்டு வரேன். வாங்க. ஏற்கனவே வரது கை மாறி இருந்தாங்க. அண்ணன் ஆயுள் தண்டனையில உள்ள போயிட்டான். இப்ப ரேப்பிங் கேஸ்ல இவ்வளவு உள்ள போயிட்டானா? என் இடது கையும் போன மாதிரி ஆகும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். ஆமா, அவனை கோர்ட்டுக்கு கூட்டு போயாச்சா? இன்னைக்கு லீவ் இல்லையா? நாளைக்கு தான் கூட்டிட்டு போவா. யோ, ஓடியா போன போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, பண்ணவயல் பால் பாண்டி பேசுற. யார் பேசுறது? இங்க பார், என் தம்பியை ரிலீஸ் பண்றதுக்கு நீ என்ன வேலை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஏய், என்னது? உன் தம்பியை ரிலீஸ் பண்ணணுமா? அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேலை வேணாலும் குடுக்கறியா நீ? எஸ். ஏய், என்னிட்டே வேலை பேசுறியா நீ? பின்னிடும் பின்னி. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா, நீ ஒரு ஒரிஜினல் ஆம்பளையா இருந்தா, நாளைக்கு உன் தம்பிய 100 அடி ரோட்டு வழியா பாய் கடையில பெப்பர் பாயா சாப்பிட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போறா. முடிஞ்சா நீ காப்பாத்திக்கடா. ஏய், வைடா போன ஒப்பனை. பூ மாதிரி அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா. ஏய், சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்கடா. வெயில் இல்லனா அண்ணா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறதுனால அதிகாரத்தோட பேசுறேன்னா நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட நான் பவியமா பேசுறேன்னு எவனுக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, மேலிடத்துல போட்டு கொடுத்துருவானுங்க. அப்புறம் நான் பில் பாவுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னா தம்பியை ஜாக்கிரதையா அழைச்சிட்டு வாங்க. மறந்து வச்சுட்டு வந்து நீங்க அவசரப்பட்டு வெல்டிங் வெல்டிங் பண்ணி உடைச்சிடாதீங்க. ஏசி அப்புறம் என்ன பம்ப் அடிச்சிருவான். சீக்கிரம் அனுப்பியா. சரிங்கண்ணா. கோபால ஏட்டு வாயா, இவ்வளவு நாள் தெனாவிட்டா வேலை பார்த்த, இன்னைக்கு பில்பா வா வா வா. Oh!
போலீஸ் உத்தியோகத்தில் இல்ல, நாடக கம்பெனியில். ஏன்னா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றீங்க. ஒரு குற்றவாளியை தப்ப விட்டுட்டு கேவலம் காசுக்காக ஒரு பொறுக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கம் இல்ல? கண்டவன் போடுற எலும்பு துண்டுக்கு வாளாடுறதுக்கு உங்க தொப்பில இருக்கிறது நாய் இல்ல, சிங்கம். ஒரு பப்ளிக் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ்க்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீங்க கேவலமா நடந்திருக்கீங்க. நீங்க போலீஸ் வேலைக்கு இல்ல, வாட்ச்மேன் வேலை கூட லாய்க்கு இல்ல. சார் சார், யூ ஆர் சஸ்பெண்டட். சார் சார், மாட்டு பண்ண வச்சிட்டு சார். ஏர்போர்ட்டுக்கு போன வண்டியை காணோம். பிள்ளையா இருக்கிறத விட ஊருக்கு பிள்ளையா இருக்கத்தான் ஆசைப்படுறான். ஒரு அநாத குழந்தைய கூட்டிட்டு வந்து அது இங்கதான் வளரணும்னு உங்க மாமா கிட்ட தகராறு பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாமா. இப்ப என்னடா அண்ணா, கெட்டு போன ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறேன்னு இன்னொரு வீட்டுல வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். வெளியில தலகாட்ட முடியலம்மா, ஊரே தப்பா பேசு. அத்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரா? இல்லம்மா. என்ன, டோன்ட் வரி அத்த. டோன்ட் வரியா? அப்படின்னா உங்க அத்தனை கட்டிக்க உனக்கு ஆசை இல்லையா? யாரு சொன்னா? அதுக்காக தானே நான் இங்க வந்ததே அத்த. இன்னும் எண்ணி 30 நாள்ல அத்தா என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன். எங்க கல்யாணத்தை நீங்க பாக்கதான் போறீங்க, ஓகே? அம்மா, என்னண்ணே? நான் தட்டிட்டு இருந்தேன், மண்டை உள்ள விட்டான்டா. இந்த மண்டை என்ன செய்யறது? இந்த மண்டை இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அண்ணே என்னடா, வாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 26-35 ஸ்டார்ட் ஆகுமே? போக மாட்டேங்குது. சீட் ஓபன் பண்ணு. பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணு. பெட்ரோல் கன் பாரு. பெட்ரோல் இல்லனே. அப்புறம் எப்படா ஸ்டார்ட் ஆகும்? ஃபுல் டேங்க் இருந்தேடா. நான் ட்ரெயில் போனல்ல. அதான் ட்ரெயில் போனல்ல, அந்த வேலை சுட்டுருப்பேன். டேய், இந்த தொழிலையாவது நல்லா நடத்து விடுங்கடா. ஏன்டா ஃப்ராட் பண்றீங்க? சரி சரி, சலிச்சுக்கிறாதீங்கண்ணே. சலிச்சா என்ன பண்றது? எங்க அப்பா அப்பனுக்கு அப்பன், ஃப்ளைட்டுக்கு மெக்கானிக்கல், கப்பலுக்கு மெக்கானிக்கல், கேவலம் நான் இந்த மூக்கு இல்லாத ஸ்கூட்டருக்கு மெக்கானிக்கல். அண்ணா வண்டி ரெடியா? என்ன உன் வண்டி? 350. என்ன நம்பர்? 83-64. டேய், அந்த 83-64 எடுத்தா கையில குடுறான். சரிண்ணே. யோ, வண்டி எல்லாம் விட்டா சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போங்கய்யா. எக்கச்சக்கமான வண்டி இருக்கு இல்லைங்க. இந்தா குடுறா. என்ன பிளாட் குடுக்குறீங்க? ரெண்டு தேர் பிச்சை எடுத்துட்டு போ. என் டீ சுட்டு என்னாச்சு? ஓ, வண்டி இல்லையா? அது நம்பர் பிளேட்டா? டேய், என்னடா அது? நீ இதை தானே குடிச்சு நீங்க? ஓடா. சாரி சார், இந்த பயலுக்கு இப்படித்தான் சார். வண்டியை கேட்டா பிளேட்ட கொடுப்பாருங்க, பிளேட்ட கேட்டா வண்டியை கொடுப்பாருங்க. டேய், அவன் என்னானா? மயக்கமா இருக்கான். அது நேத்து அடிச்ச தண்ணி. இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம், எந்திரிச்சு வேலையை பார்க்க சொல்லி, இல்லைன்னா பின்மண்டை உடச்சு விட்டுருவேன். டேய், எந்திரா, சீக்கிரம் குடுறா. நம்ம ஒர்க் ஷாப்ல வண்டி விட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். அண்ணா, வண்டி ரெடி. ஏய், என்னடா அது? டிவிஎஸ் 50ல டிவிஎஸ் தான் இருக்கு. 50 காணா, பாதி வண்டியவே காணமேடா. ஏப்பா, நீ குடுக்கும் போது ஃப்ரண்ட் வீல் எல்லாம் இருந்ததா? சத்தியமா எல்லாம் இருந்ததுண்ணே. அப்புறம் எங்க போச்சு? ஏன்னா ஒருவேளை எலி எலி தின்றுக்குமா? இரும்ப எலி திங்குமாடா? என்ன கதை விடுறியா? இந்த பாதி வண்டி எங்க போச்சு, எப்படி போச்சு, எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். பழைய தலைக்கு பேரிச்சம்பளம். அண்ணா, அடுத்த பிறந்தநாள் எப்ப? போறான். என்ன பிறந்தநாள்?
அது ஒண்ணு நான் உளறறேன். டேய் நீ சொல்ற என்னடா பிறந்த நாள்? அண்ணன் பிறந்த நாளுக்கு பேரச்சமல சாப்பிடலையா? உங்களுக்கு பெருசா பேரிச்சம்பளம் வாங்கி வச்சிருக்கேன். ஓ, இந்த ஃப்ரண்ட் வீல் தான் அந்த பேரிச்சம்பளம், அந்த பேரிச்சம்பளம் தான் இந்த ஃப்ரண்ட் வீலா, இதுதான் உன் பிறந்த நாளா? டேய் இருடா, அண்ணா அண்ணா என் வண்டி. சுரேஷ், அந்த சோமனூர் கருணாம்பிகா மில்ஸ் லெட்டர் இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு. ஹாய் அத்தா, எப்படி இருக்கீங்க? சீமா நல்லா இருக்கியா நீ? கேன் யூ எக்ஸ்கியூஸ் அஸ், கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா? யோ போங்கயா, சும்மா பாத்துட்டு புரியலையா? வெளிய இருக்கே, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே, போங்க போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். முக்கி என்ன போய் ஸ்டாப் பண்ணு, என்ன பேசுறது? பேன என்ன பாத்துட்டு போயிட்டாங்க. அது இருக்கட்டும். ஆமா, எப்போ அமெரிக்கா இருந்து வந்து வந்தேன். மாமா தெல்லாம் நல்லா இருக்காங்களா? அத்தானிக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரல, எங்க அப்பா தான் ஒண்ணு அமைச்சிருக்காரு. என்ன? 5 அடி ஹைட்ல, 55 கிலோ வெயிட்ல என்ன அமைச்சிருக்காரு அத்தா? வாங்க வாங்க ஜனகி, இது சீமா, என் அத்தை பொண்ணு. ஹலோ. ஓ, இவங்க தான் ஜானகியா? ஆமா. ஜானகி என்ன விஷயம்? சார், இந்த ஃபைல் ஒரு சிக்னேச்சர் போடுங்க. Pen? Pen, please. Give me the pen. போதும்ல? போதும் சார், பை. அம்மா, என்ன விஷயம், எதுக்காக இங்க? என்ன போர் அடிக்குதுறோம், என்ன பண்ணலாம்? டிஸ்கோ போலாமா? டிஸ்கோவா? எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன விட வேலை முக்கியமா? நீங்க வரல, ஆபீஸ் லீவ்னு சொல்லி எல்லாரும் அனுப்பிடுவேன். சீமா என்ன நீ, வா இறங்கு பா, போலாம். அப்படி தூக்கிட்டு போங்க. சரி சரி பாப்போம். சுரேஷ், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அந்த மில்ஸ் வாங்க, எப்ப பார்த்தாலும் எந்த டிஸ்க் போலாம், எங்க வேணாலும் போலாம். என்னடி இன்னும் சாப்பிடாம உட்கார்ந்துருக்க? தயிர் சாதத்துல ஒரே உப்படி, சாப்பிடவே முடியல. அம்மா, நீ எப்போ எம்டியோட தானே சேர்ந்து சாப்பிடுவ? இன்னைக்கு நீங்க வந்துட்ட? இன்னைக்கு அவர் சொந்தக்கார பொண்ணோட வெளியில போனாரு. வருவாரு வருவாருன்னு பார்த்தேன், வரவே இல்லை. அதான் நானே வந்துட்டேன். அதான் அம்மா மூட் அவுட் ஆயிட்டீங்களா? சாச்ச, அவர் சொந்தக்கார பொண்ணோட வெளியில போனா நான் எதுக்கு மூட் அவுட் ஆகணும்?
நான் கொஞ்சம் வேளையில் நழுவாம பக்கம் இரு. சீமா, சீமா வீடு வந்து சேர்ந்துரு. ஐயோ என்ன அது, சூப்பரா ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேன். நல்லா இருக்கீங்களா? உயிரோட தண்டா இருக்கேன். உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன் சீமா. ஃப்ரீயா இருக்கும் போது ஆபீஸ் பக்கம் வாயே. ஏ, வீட்டுக்கு வரக்கூடாதோ? வா, பாய். ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, இந்த தெரு பக்கமே வராதவரை வாசல் வரைக்கும் கொண்டு வந்தேல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, அத்தனை வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரேன். என்ன மாமா, நான் உன்னத்தான் நம்பிட்டு இருக்கேன். என்னைக்கு உங்க கழுத்த தாலி கட்டுறானோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஜோம் வரியாத்த, வாங்க. ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்கும், அதான் இன்னும் வரல. இன்னொரு காரியம் எங்க
எங்க போச்சு? மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிருக்க. மம்மி, நான் நினைக்கிறேன் அப்பா நாட்டியோட ஊர் சுத்த போயிருப்பாரோ. மம்மி, அப்பா இன்னைக்கு வந்தோன்னு நல்லா திட்டுங்க. ஆமா இல்ல, இன்னைக்கு வரட்டும். வாசல நிக்க வச்சு நான் கேள்வி கேக்குறேன் பாரு. இஷ்டத்துக்கு வராரு, இஷ்டத்துக்கு போறாரு, அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? வரட்டும். மம்மி, நீ சரியில்லை. அப்பா ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்கறது இல்ல, அதான் அவர் வர வர கிட்டு போயிட்டு இருக்காரு. தம்பி, நீ வேணா பாரு, இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. மம்மி வரட்டும், முடிஞ்சேறேன் அடி கொடுங்க மம்மி. ஐயோ தம்பி வேண்டாம். மம்மி நீ ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். அப்படிங்கற? அப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிடலாமா? ரெடியா? ரெடி. ஓகே. யே! வரட்டும் இன்னைக்கு, வரட்டும். மம்மி பண்ணா தான ஞாபகம் இருக்கும். போங்க. போலாம். ஹாய். ஐயோ என்னங்க இது? நினைச்சு வந்திருக்கீங்க? இது டவல் தொடங்க. தம்பிய கூட்டிட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போனேனா மழையில நினைச்சிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், தொடச்சிக்கங்க, ஜலதோஷம் பிடிக்கும். நீங்க கூட்டிட்டு வந்திருப்பீங்க நினைச்ச சரியா போச்சு. குட் மார்னிங், காபி? என்னங்க காபி? என்னாச்சு? ஓ மை காட், ஹலோ டாக்டர், நான் வாசு சார் வீட்ல இருந்து ஜானகி பேசுறேன். சார் ப்ளீஸ் அர்ஜென்ட்டா இங்க வர முடியுமா? யா ஓகே, ப்ளீஸ் சார். என்ன ஜானகி? உடம்பு கொதிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் படுங்க. இல்ல படுங்கன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ். ஹலோ, நோ நோ, அவர் ஆபீஸ்க்கு வர முடியாது. நான் சொல்றேன்ல, அவர் ஆபீஸ்க்கு வர முடியாதுன்னு. ஆமா, நான் ஜானகி தான் பேசுறேன். ப்ளீஸ் கீப் தி போன் டவுன். என்ன ஆபீஸ்க்கு வர வேண்டாம், ப்ளீஸ் படுங்க, தயவு செஞ்சு படுங்க, நான் இப்ப வரேன். ஜானகி, என்ன ஜோரம் இருக்குல்ல, அப்புறம் என்ன சாதாரண ஜோரம், ஸ்பெஷல் ஜோரம் வந்துட்டு. ப்ளீஸ் சீக்கிரம் செக் பண்ணுங்க டாக்டர். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. நல்லா காட்டுங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஊரு ஃபுல்லா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதான். சளி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, நான் சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், வாங்கி கொடுங்க. சரி, நான் ஈவினிங் வந்து பாக்கறேன். இதை இமிடியேட்டா வாங்கி கொடுங்க. சரி சார், தேங்க்யூ டாக்டர். ஓகே, நான் வரேன். பாஸ்கர் இங்க வா, வா, இந்த மருந்து சீக்கிரமா வாங்கிட்டு வா, சீக்கிரம் போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் என்ன ஹிந்தியில கேட்டனா உருதுல கேட்டனா? இங்கிலீஷில் தானே கேட்டேன். அட்டும் புட்டம், சார கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது, காலனில ஒரு ஃபங்க்ஷன், அது விஷயமா சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். அவருக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு. மேடம், ஐ அம் புல்லட் ஜாக்கி, வாஸ் சாரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், யூ நோ மை பவர். இந்த புல்லட் ஜாக்கி வந்திருக்கேன்னு சொன்னா பிஎம் இருந்து சிஎம் வரைக்கும் என்ன பார்த்துட்டு தான் ஃபைலே பார்ப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நீங்க வெளியில போக போறீங்களா இல்லையா? இல்லன்னா போலீஸ் கூப்பிடுவேன். நோ, எனக்கு போலீஸ் பந்தோஸ் எல்லாம் தேவையில்லை, தனியா தான் வந்தேன், தனியாவே போறேன். என்ன
இதோ இத வந்துட்டேன். என்ன என்ன ஜனகி, எனக்கு சாதாரண ஜுரம் தானே? உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் ஆபீஸ் போகாம இருந்தது அதெல்லாம் அப்போ. இப்ப உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கம்ப்ளைண்ட். ஓ காட், என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? ஐயோ அத்தா, இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? கமிங்க. ஐயோ, கொடுமல அப்படி கொதிக்குது. ஜுரமா அத்தா? டாக்டர் வந்து பார்த்தாரா? பார்த்தேன். மாத்திரை ஏதாவது கொடுத்தாரா? கொடுத்திருக்காரு. டெம்பரேச்சர் வேற ஹையா இருக்கு. நம்ம ஹாஸ்பிடல் போலாமா? இல்ல சீமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி. ஆமா, நீங்க ஆபீஸ் போலியா? இல்ல இவருக்கு இப்படி என்னங்க, 1000 பேர் வர்க் பண்ற ஃபேக்டரியில முதலாளி இங்க இருந்து மேனேஜரும் இங்க இருந்தா வேலை எப்படி நடக்கும்? நீங்க கிளம்புங்க, அத்தோன்னு நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்கண்ணா. ஐயோ சாரி அத்தா. தண்ணி கொண்டு வரட்டுமா? வந்து அவரை காதலனாவோ கணவனாவோ நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு தெய்வமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, தெய்வத்தை தேடி 1000 பேர் வரத்தா செய்வாங்க, அவங்கள பார்த்து நீயே பரமப்படுற. இங்க பாரு, வாசு சார் உன்னை மனப்பூர்வமா விரும்புறாரு, நீயும் அவரை விரும்புற. உன் வாழ்க்கையில என்னைக்கோ நடந்த அந்த கசப்பான சம்பவத்தை நினைச்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு தகுதி இல்லைன்னு உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ ஒண்ணு மட்டும் ஏமாத்தல, அவரையும் சேர்த்து ஏமாத்திட்டு இருக்க. ஒருத்தரை ஏமாத்துறதும் ஒரு வகையில துரோகம் தான். நீ இந்த சமுதாயத்தை நினைச்சு பயந்தினா அது உன் முட்டாள்தனா? ஏன்னா இது உன்னை உதறி தள்ளின சமுதாயம். நீ உன் மனசாட்சிக்கு பயந்தேனா அது உன்னோட பைத்தியக்கார்த்தனா? ஏன்னா உன் மனசு பூராவும் அவர் தான் இருக்காரு, நீயே சொல்லிட்ட. இத பாரு ஜானகி, அவர் உனக்கு செஞ்ச உதவிகளுக்கெல்லாம் நீ நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சா உன்னையே நீ கொடுக்கறத தவிர பெருசா எதுவும் செஞ்சிட முடியாது. நான் வரேன். என்ன வேலை செய்யல கையில சொன்னது? என்ன ரூபத்துல வந்து எனக்கு நல்லா தெரியும். ஆக மொத்தம் இந்த பித்தலாட்டத்துக்கு சொந்தக்காரர் யார்? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏண்டா, அவன் தான் பழைய கிரீஸ் வித்த பேண்ட் சட்டை வாங்கி போடுறவன். இவனோட சேர்ந்து நீ கெட்டு போயிட்டியா? வேலைக்கு வந்து 1 மாசம் ஆகல, வண்டி ஒழுங்கா துடைக்க தெரியல, அதுக்குள்ள ஃப்ராட் பண்றியா? வாடா வா, வாடா வா. இது ஒரு ஓரம் உட்காந்து குடிச்சிட்டு செத்து போயிரு. இது என்ன வாட்ஸ்அப்பா? பிட்பேக் சென்டர் பேண்ட்ல பைசா வைக்க முடியல, அபேஸ் பண்ணிடுறானுங்க, சூ உருவிட்டு போய் வித்துறானுங்க. ஏண்டா ஃபேர் பார்ட்ஸ் அது ஒழுங்கா இருக்கா? ஏதோ கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் தாண்டா இருக்கு உங்களை நம்புனா. என்ன போர்வில் வருது?
ஆனா வந்த இடத்துல நான் வேற ஒரு மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மேட்டர்? அத சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு சார். பரவாயில்ல சொல்லுங்க. டேய் நீ சொல்லிடுறா. எனக்கு என்ன தெரியும், நீங்க தானே போனீங்க. ஆமா நான் தான் போனேன் சார். அந்த ஜானகி மேடம் இல்ல சார்? ஆமா. அவங்க ரொம்ப நல்லவங்க சார். ஆமா நல்லவங்க. என்ன உட்கார சொன்னாங்க சார். காபி சாப்பிட சொன்னாங்க சார். சரி. எவ்வளவு நேரமானாலும் இருந்து பார்த்து போக சொன்னாங்க சார். சரி. அவங்க ரொம்ப நல்லவங்க சார். ஆமா நல்லவங்க தான் சொல்லுங்க. அவங்க நல்ல நல்ல நல்லவங்க சார். விஷயத்துக்கு வாங்க சார். சார் என்ன சார், அவங்க உங்களை லவ் பண்றாங்க, லவ் பண்றாங்க, லவ் பண்றாங்க. சீக்கிரம் வாங்க மம்மி, சீக்கிரம் வாங்க மம்மி, டைம் ஆகுது. இந்த லேடிஸ் ஆல்வேஸ் லேட். இல்ல ரெடி. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. வெயிட் வெயிட். உங்க இடத்துல நான் பிடிச்சிட்டே. Imagination, life is your creation. Come, come, Bobby, let's go party. Yeah. Come, come, Bobby, let's go party. Do-do-do. I'm a Bobby girl in the Bobby world. Imagination. அம்மா, என்ன சீமா திடீர்னு பக்கம்? ஒரே போரதா வீட்ல, அதான் உங்க கூட சேர்ந்து ஜாலியா இருக்கலான்னு. அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும்? எல்லாரும் தம்பியோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஐயோ, ஸ்கூல் ஃபங்க்ஷனா? அது இன்னும் போற. முதல்ல வண்டி நிறுத்துங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஏய் என்ன? இல்ல தோ, வண்டி நிறுத்துங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரி. பாய். ஓகே தென், see you. பை பை. பை ஜானு. ஆட்டோ. ஜானகி, முன்னாடி வந்து உட்காருங்க. இல்ல. எனக்கு இந்த இடமே போதும். நான் இங்கேயே இருக்கேன். அடுத்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் மார்க் மகேந்திரன். இந்த ஆண்டு அனைத்து பாடங்களிலும் பரிசு பெற்ற மாணவன் மகேந்திரின் பெற்றோர்களே சிறந்த பெற்றோர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். என்ன சிமா, ஏன் இவ்வளவு வேகமா வர? என்னத்த அது? என்ன? நீங்க ஜானகிக்கு ஆதரவு கொடுத்துதா வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவளை வேற அட்டத்தோட வச்சிருக்கீங்கன்னு. இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அத்தா, என்ன கல்யாணம் படிக்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்ல, நான் ஜானகி மனப்பூர்வமா விரும்புறேன். அவளைதான் கல்யாணம் படிக்க போறேன். கட்ன பூவே வாங்கிருக்கலாம்ல. ஹாய், வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது எதுக்கு? எதுக்கா? என் அத்தனுக்கு உங்களுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் விஷஸ். எப்படியோ எங்க அத்தனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் தான் இங்க வந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது, என்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் என் அத்தனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு. எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. வரேம்மா.
பை பை. இங்க பாரு, அவருக்குன்னு பறந்தவளே அவர் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா. இதுக்கப்புறமும் நீ யோசிச்சுட்டு இருந்தேனா? யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். என்னமா? அமெரிக்கா போனோம், டிக்கெட் ரெடி பண்ணுங்க. என்னமா இது, திடீர்னு அமெரிக்கா போறேன்னு சொல்றேன்? அத்தால தான் கல்யாணம் பண்ணிட்டு போவேன்னு சொன்னேன், இப்ப என்னாச்சு? அதெல்லாம் வெறும் கனவா போச்சாத்த. ஏமா அப்படி சொல்ற, என்னாச்சு சொல்லு. உன்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, முகத்துக்கு நேரா சொன்னதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணனும்? இல்லம்மா கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்காக அவர் கால்ல விழுந்து என்ன கல்யாணம் பண்ணி கூட கெஞ்ச முடியாதாத்த. ஏய் என்னங்க இது? இப்ப என்ன பார்க்கணும் உங்களுக்கு? இந்த மெக்கானிக் செட்டுக்கு நான் ஓனர் ஆகணும், சீக்கிரம் எனக்கு கல்யாணம் நடக்கணும். அது எப்ப நடக்கும் சொல்லுங்க. அடடடடடடா, இந்த கோடு இப்படியே லெஃப்ட்ல வந்து ரைட்ல வளைஞ்சு உள்ள போயிருச்சு. இது இவே ஸ்ட்ரைட்டா வந்திருந்ததுன்னு வைங்க, உங்க லெவலே வேற. இந்நேரம் ஹோண்டா கம்பெனிக்கு ஓனர் ஆயிருப்பீங்க. இப்ப ஒண்ணு கேட்டு போயிரல, இந்த கத்தி நேரா கிழிச்சு விடு. இவர் ஹோண்டா கம்பெனிக்கு ஓனர் ஆவாரு. டேய் யாரா நீ? ஜோசியருங்க. காஸ்டியூம் கட்டி விட்டு மிஸ் ஆகுது, நீ எப்படி ஜோசியரு? கம்ப்யூட்டர் ஜோசியருங்க. கம்ப்யூட்டர் எங்க? சேட்டு கடையில் அடமானம் வச்சிருக்கீங்க. ஓ நேரமே சரியில்லை, அடகு வச்சிருக்க. இவனுக்கு என்ன நீ ஜோசியம் பாக்குறது? டேய் நீ என்ன ஜோசியம் பார்த்த? மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல, நீ கேக்குறது தர்மமா? அந்த பொண்ணு நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அண்ணே எனக்கு கல்யாணம் ஆயிட்டா, என் பொண்ணா கிராசி எனக்கு வந்துடும். அப்புறம் ஓகே ஆயிரும்ல? அதையே ரிப்பீட் பண்ணு. ஓ ராஜி உன் முண்டாடிக்கு போயிட்டா அந்த வம்சமே விலகாம போயிருமேடா. சரி கல்யாணம் ஓகே, பொண்ணு பாத்திருக்கியா? சொந்தக்கார பொண்ணு அதான பார்த்தேன். இந்த மூஞ்சி எவ லவ் பண்ணுவா? அடுத்த வாரம் உனக்கு பொண்ணு பார்க்க போறேன்டா. சரிண்ணே. அண்ணே அப்படியே எனக்கும் ஒண்ணு. ஏண்டா இது என்ன கள்ள உருண்டி ஆளு கொண்டு எடுத்து கொடுக்கறதுக்கு? என்னடா பொண்ணுண்ணே? என்னங்க பொண்ணு? பொண்ணு என்னங்க? கல்யாணத்துக்கு பொண்ணுண்ணே. ஏண்டா நான் போகறேன். ஜனகி சாப்பிடலாமா? பூரி சாப்பிடுங்க, சாம்பார் சாப்பிடுங்க. ஓ ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏ இது இட்லி, இது பூரி, இது தோசை, இது சாம்பார்ல. என்ன ஜனகி என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சொல்றேன். இல்ல நான் போய் ஆபீஸ்ல சாப்பிடுறேன். என்ன சொல்லணும்னு யோசிச்சு வைங்க, நான் சாயந்தரம் சொல்றேன்.
அம்மா, சாயந்திரம் வந்த உடனே என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. சரி இல்ல சொல்லுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். Thank you.
எனக்கு என் புள்ள வேணும், என் மகன் என்கிட்ட கொடுத்துருமா? கோடிக்கணக்கான சொத்து இருந்து என்னமா பிரயோஜனம்? பெத்த புள்ள உயிரோட இருந்தும் நானும் என் வீட்டுக்காரும் யாருமே இல்லாத அனாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல அண்ணா, எனக்கு தெரியும், என் மகன் உன்னைத்தான் விரும்புறான், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான். என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ மினிஸ்டர் பொண்ணாவோ மில்லோனர் பொண்ணாவோ இருக்கணும்னு ஆசைப்படலாமா? அட்லீஸ்ட் மானமுள்ள ஒரு பொண்ணாவது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? நாளைக்கு என் மருமக யாருன்னு கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருமா. கெட்டு போன ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு என் பையனுக்கு வேணா தைரியம் இருக்கலாம், எங்களுக்கு அந்த தைரியம் இல்லம்மா. சொந்தம் பந்தம் சமூகம் இது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு வாழற ஒரு சராசரி பொம்பளைதான் நானும். நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தேன்னா எங்க குடும்பம் மானமே போயிடுமா? அப்புறம் நாங்க வெளியே தலை காட்ட முடியாது, பெத்த புள்ளிய பார்க்க முடியாம பேசக்கூட முடியாம இப்படி எங்க ரெண்டு பேருக்கும் குறுக்க வந்து நிக்கிறியே, இது எவ்வளவு பெரிய பாவம்னு உனக்கு தெரியலையா? தயவு செஞ்சு எங்க புள்ளைய எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருமா. ஜானகி, ஏதோ முக்கியமான விஷயம் சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? சொல்லுங்க சொல்லுங்க ஜானகி. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். ஜானகி என்ன சொல்றீங்க? நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே உங்களும் என்னையும் சேர்த்து இந்த காலனிக்காரங்க தப்பா பேசுறாங்க. ஜானகி, ஊர் ஆயிரம் பேசும், உனக்குன்னு மனசாட்சி இல்ல. நாம ரெண்டு பேரும் என்ன ஒரே பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தோம், என்ன ஜானகி? இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லது. சாயந்தரம் வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னதும் நான் ஏதோ கற்பனை பண்ணி சந்தோஷமா வந்தேன், என்னை ஏமாத்திச்சு ஜானகி. இதை நீ சொல்றேன் தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். என்ன ஏமாத்துறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல ஜானகி? உங்ககிட்ட ஏமாந்து போறது கூட எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஜானகி, தயவு செய்து நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. என்ன ஏமாத்துற மாதிரி உன்னையே அம்மா நம்பிட்டு இருக்க அந்த சின்ன பையனை ஏமாத்திடாத பிளீஸ். அவனுக்காகவது நீ இந்த வீட்டுல இருக்கணும். நான் இந்த வீட்டுல தொடர்ந்து இருக்கணும்னா நீங்க உங்க வீட்டுக்கு போகணும். நீங்க சீமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும். இதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டே நான் போயிடுவேன். வேண்டாம் ஜானகி, வேண்டாம். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். என்ன பெத்தவங்க மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு, ஆனா அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணுங்கிறதுக்காக நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போல. ஓ மேல நான் வச்சிருக்க மரியாதையால ஓ மேல நான் வச்சிருக்க பிரியத்தால அந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். நான் அந்த வீட்டை விட்டு போனாதான் உனக்கு நிம்மதி நீ நினைக்கிற, அதனால போறேன். போறேன் ஜனகி, போறேன். உன்னை விட்டு ரொம்ப தூரம் போறேன், ஆனா என் மனசு மட்டும் எப்பவுமே உன் பக்கத்துல இருக்கும். Ah, 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 ah
உடனடியா சீமாவுக்கும் வாசுக்கும் ஒரு கல்யாண நாள் பாத்துருங்க. அப்படித்தானே வாசு? அத்தா, நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் தானே? வணக்கம். வாங்க வணக்கம். இது யார்? இது என் மூத்த மகன் பொண்ணுமணி. ஓஹோ, அது யார் இது? இவன் என் சின்ன மகன் கண்ணுமணி. ரெண்டுக்கு சேர்த்து குட்டுமணினே பேர் வச்சிருக்கலாம். ஆமா, இதுக்கு என்ன பெத்ததா இல்ல நீங்க ஆர்டர் கொடுத்து செஞ்சதா? ஐயோ, பெத்ததுங்க. அப்படியா? இதுக்கு தூக்கி அப்படி கேட்டாசுங்க. இது யார் இது? மூஞ்சி எல்லாம் செங்கோலவி கொட்டின மாதிரி ஒருத்த நிக்கிறானே. நம்ம ரிலேஷன். இவனை தூக்கி இப்படி கேட்டாசுங்க. அம்மா மீனாட்சி, முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுமா. சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு, இனி பொண்ணை பாக்கலாங்களா? பாக்கலாங்க, இருங்க, இன்னும் ஏதாவது சாப்பிட்டு பாக்கலாம். சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, ரெண்டு தெருவு போய் பிச்சு எடுத்து அங்கே உட்காந்து சாப்பிட்டு வா. பாடுவா, பிச்சு போடுவோம் பிச்சு. சரி, கொஞ்சம் நல்ல வீடு கட்ட வீட்டுல இவனுக்கு தொல்ல தாங்க முடியல. பொண்ணை கூப்பிட்டு சொல்லுங்க. பொண்ணை வச்சுக்கிறேன், பையன் துடிக்கிறான், பொண்ணை கூப்பிடுங்க. அம்மா மீனாட்சி, சீக்கிரம் பொண்ணு கிட்ட காப்பி கொடுத்து அனுப்புமா. என்ன உள்ள காப்பி கடை நடத்துறீங்களா? எல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். என்னங்கடா சாப்பிடுறதுக்கெல்லாம் சம்பிரதாயம் பாக்குறாங்க? மீனாட்சி, சீக்கிரம் கொடுத்து அனுப்புமா. டேய், இதுதான் பொண்ணுன்னு நினைக்கிறேன். அதேதான். ஏண்டா கிள்ளுன? இருக்க முடியல. நல்ல குடும்பத்து பொண்ணு. கொடுமா. என்ன இது? இதுக்கு பேர் தான்டா வாந்திங்கிறது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. அப்படிலாம் இருக்காது அண்ணே, ஏதாவது வேண்டாம் சாப்பிட்டுருக்கோம். அதான் வேண்டான்னு தெரியுமாச்சே, அப்புறையே அதை சாப்பிடணும். அது வந்துங்க, நாம பயந்த மாதிரி ஒண்ணு இல்லைங்க. பொண்ணுக்கு பித்த வாந்தி தானுங்க. அது இல்லைங்க, மூணு மாசம் முழுகாம இருக்கா. என்னது, மூணு மாசம் முழுகாம இருக்காடா? அது என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இது என்னங்க பெரிய விஷயம்? என் சம்சாரத்தை கட்டும் போது அவ ஆறு மாசம் முழுகாம இருந்தா. ஆடங்க அப்பா. ஆமா ராஜா, ஆமா ராஜா, அப்படி போடு ராஜா. டேய், வெரி குட் ஃபேமிலி, வெரி குட் மாமனார், வெரி குட் மாமியார், வெரி குட் பொண்டாட்டி, நல்ல குடும்பம் இங்க செட்டில் ஆகிடுறான். அண்ணா, நான் வரேன். எங்க அக்காவுக்கு என்ன வலி? இடுப்பு வலி. நல்ல ஆஸ்பத்திரி கூட்டி போங்கடா. அது அப்படி என்ன? அப்படி நெய்வேலி பாய்லர் மாறிட்டு ரொம்ப பேசுறீங்களா? குண்டா சட்டத்தை உள்ள போட்டுருவேன். தம்பி இருங்க, ஏதாவது சாப்பிடலாம். என்னடா சாப்பிடுறது? என்ன வச்சிருக்க நீ? அதான் வழியில உட்காந்து வரதையெல்லாம் புடிக்க புடிக்க திருடிய. யாராவன்? தாய் மாமன். பேய் மாமன். புளிய மரத்துல வச்சு நெஞ்சில் ஒரு ஆணியடி. அப்பாடா, உம்ம தம்பிய ஜாமீன்ல வெள்ள எடுக்கிறதுக்குள்ள என் மம்மி கிட்ட குடிச்ச மில்க் எல்லாம் வெள்ள வந்துருத்துவாய். அத விடியா, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு. உள்ளாண்டா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்ற. நேரா அவ அண்ணன் கால போய் சாஷ்டாங்கமா விழுந்து, உங்க ஆத்து பொண்ண எங்க ஆத்து நாட்டு பொண்ணாக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதான். அவ தமிழ்நாட்டு பொண்ணு போய் கெடுத்தவன் புருஷன் ஆயிட்டா, கேச வாபஸ் வாங்கிடுவா. யோ, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கியா? நல்ல அந்தஸ்து பார்த்து சரக்கு வாங்கிட்டிருவாய். உம்ம அளவுக்கு உன் தம்பிக்கு சமத்து பத்தாதுங்கிற. அந்தஸ்து பார்த்தா பொண்ண தொட்டேன், கொஞ்ச நாள் அவ கூட குடும்பம் நடத்திட்டோம். என்னைக்கு அவ அவனுக்கு சலிச்சு போறாளோ அன்னைக்கு நம்ம வெடிக்க வச்சிருவோன்ற. ஜானகி சுமங்கலையா சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவா. அப்புறம் என்ன, உம் அந்தஸ்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? இத போய் ஒரு பெரிய மேட்டரா சொல்லிண்டு. ஏதோ கோவத்துல புத்தி கெட்டு போய் ஒரு தப்ப பண்ணிட்டான். அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்காக தான் உங்க வீடு தேடி வந்திருக்கோம். உங்க தங்கச்சிக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு தினமும் அணு அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஜானகி கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
ஆனா மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ். ரொம்ப யோசிக்காத ரூபாய், பெரிய இடம், அவளே வீடு தேடி இறங்கி வந்திருக்கான். நாளைக்கே நல்ல நாள், பேஷா கல்யாணத்தை முடிச்சிருவான், பட்டுனு ஒத்துன்றான். எப்படியோ எங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே எங்களுக்கு போதும். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலடி, உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிறவர உதறி தள்ளிட்டியே. அப்படி இல்ல போனா, அவர் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதை விட அதிகமா நான் அவரை நேசிக்கிறேன். என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதுக்காக நான் ஆசையோட காத்திருக்கும் போது அவங்க அம்மா இங்க வந்து என் மகனை என்கிட்ட கொடுத்துரு, நீ எங்களுக்கு மருமகளாகி வந்தா எங்க குடும்ப கௌரவம் போயிடும். நாங்க இதெல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா மனசார விரும்புற ஒண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு மனசே இல்லாம அந்த சீமாவுக்கு தாலி கட்டிட்டு எப்படி அவரால நிம்மதியா வாழ முடியும் சொல்லுடி. பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் அமெரிக்காவில் இருக்கிறதுனால பொண்ணோட சித்தியும் சித்தப்பாவும் தட்ட மாத்திக்குங்க. நிறுத்துங்க. எனக்கு அத்தான கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. ஏமா என் பையனை கட்டிக்க உனக்கு இஷ்டம் இல்ல? அத்தா ஜானகிய விரும்புறாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா ஜானகி அத்தனை விரும்பலன்னுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஜானகியோ அத்தான உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு ஜானகி சொன்னது போய், எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வந்தா எங்க குடும்ப கௌரவம் போயிடும், என் மகனை மறந்துறேன்னு அத்தா அப்படி சொன்னதுனாலதான் ஜானகி உங்களை விரும்பலன்னு சொன்னாங்க. நீங்க எனக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சப்புறம் ஒரு நாள் அழுத, அப்புறம் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா நீங்க இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் ஜானகி உயிரோட இருப்பாங்களேங்கிறதே சந்தேகம். என்ன அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்க. ஜானகியை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். குப்பத்தொட்டில பிறந்த நாயே யாரா உன் டாடி? வாசு, வாசு, யாரோ பெத்த பிள்ளைக்காக பெத்த தகப்பு சாட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியாடா? அம்மா, இவ யாரோ பெத்த புள்ள இல்ல, இவர் பெத்த புள்ள. இவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு அப்பாவி பொண்ண ஏமாத்தி அனாத ஆசிரமத்துக்கு அன்பளிப்பா கொடுத்த புள்ள. உலகத்துல ஆயிரம் அனாதை இருக்கு. இந்த பையன்கிட்ட ஏன் அக்கறை காட்டுறேன் நீங்க கேட்டப்போ என்னால வாய் திறந்து பதில் சொல்ல முடியல. என் புருஷன் ராமன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உங்ககிட்ட அவர் ராமன் இல்ல, ராவணன் சொன்னா உன்னால தாங்கிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா உண்மையை மூடி மறைச்சிருந்தேன். இவன் சொல்றது பொய், பொய் சொல்றான் இவன். அம்மா, பொய் சொல்லாதீங்க. இந்த பச்சை குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க, இவன் அம்மா கூட நீங்க பழகல, அவங்களுக்கு தாலி கட்டுறேன் ஆசை காட்டி அவங்க கூட குடும்பம் நடத்தி அவங்களை ஏமாத்தல? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, போய் சொல்லாதீங்க பிளீஸ். இப்ப சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுக்காரர் பெத்த பிள்ளைய தன்னோட சொந்த பிள்ளைய நினைச்சு வளர்த்த ஜானகிய உங்க மருமகளா ஏத்துக்கிட்டா உங்களுக்கு கௌரவம் குறைஞ்சிருமா? இதெல்லாம் ஜானகிக்கு தெரியுமா? தெரியுமா. அன்னைக்கு அந்த பொண்ணு வார்த்தைக்கு வார்த்தை நீ கெட்டு போனவன் கெட்டு போனவன்னு குத்து பேசினதே, உன் புருஷனை விட நான் என்ன கேவலமான என்ன ஒரு வார்த்தை திருப்பி கேட்டிருந்தானா நான் என்ன பண்ணிருப்ப? டேய், இந்த வீட்டுக்கு ஒருத்தி மருமகளா வரணும்னா அது ஜானகிதான். அவ எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வாட போட. ஆமா அத்தா, சீக்கிரமா போங்க. Thank you.
என்ன மன்னிச்சிடுமா? நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் தேடதான் வந்திருக்கேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உன் சம்மதத்தோட உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு வந்திருக்கேன். அன்னைக்கு போன நம்ம குடும்பமான தை நீங்க திருப்பி தரணும்ன்றாங்கம்மா. தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லிடாத. ஆமாமா, நடந்ததெல்லாம் மறந்துரு. இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் நம்ம கிடைக்காது. எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கறேன். தயவு செய்து என்ன வேணாம்னு மட்டும் சொல்லிடாத. ஏமா, உன கெடுத்தவன உன கட்டிக்கிறேங்கறான். இதை விட வேற என்னமா அவன உனக்கு? ஆமாமா, ஒருத்தன் ஒரு பொண்ணு அவ சம்மதத்தோட தொட்டாலும் இல்ல சம்மதம் இல்லாம தொட்டாலும் அவனுக்கே அவ பொண்
நீட்ட வேண்டியதுதானே. அதுக்காக அவளை பூர்ண சம்மதத்தோட எங்காத்துக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கோன்ற இவா அவா அவ்வான்னு பேசிட்டு இருக்க. நீ பெரிய மனுஷன் தானே? ஆமா இல்லையா? பின்ன தலைய பாரு. என்ன தலை? காக்கா பேண்ட மாதிரி இருக்கு. காக்கா பேண்ட தலைய நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? உங்க தங்கச்சி அவன் கெடுத்தப்போ உங்க குடும்பமானமே போயிடுச்சு. உங்க வீட்டை விட்டு வெளியனுப்பிச்சிட்டீங்க. இப்போ அதே அயோக்கியம் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போன உங்க மானம் திரும்ப வந்துருமா? என்ன ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே அரை மீட்டர் மஞ்சள் கயிறுல தான் இருக்கா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஐயா ஒரு பொண்ண வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போறாங்களே, அதை பாத்துக்கிட்டு ஓடி போய் ஒளியறீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்க தானே? ஏமா நீங்களும் ஒரு பொம்பளை தானே? ஒரு பாவம் அறியாத அந்த அப்பாவி பொண்ணை கெடுத்து அவ வாழ்க்கையை நாசம் பண்ண இந்த பாவிய மன்னிச்சு மாப்பிளையா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அது பதிலா உங்க கையாலே விஷம் கொடுத்து அவங்களை சாகடிச்சிருங்களே. உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், இந்த அயோக்கிய ராஸ்கல் திடீர்னு யோகியா நான் மாறுறதுக்கு காரணம் ஜானகிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, அவ மேல இருக்கிற கற்பழிப்பு கேஸ்ல தப்பிக்கிறதுக்காக. இல்ல இது உண்மை இல்ல. என்னடா இல்ல? அந்த பக்கம் போற ஏமாத்திட்டு இருக்கிற இப்ப பாடுற நீ என்ன குறுக்கு வந்துட்டு இருக்கிற? திருப்பி திருப்பி விடுறேன்.
மட்டுமே நான் காத்துட்டு இருப்பேன்.
Oh!